ஹாய், திண்டுக்கல் மாவட்டம் வெத்தலகுண்டு பகுதிக்கு பக்கத்துல இருக்கிற காமாட்சிபுரம்னு ஒரு வினோதமான கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல 250 வீடுகள் இருக்கு. அந்த 250 வீடுகள்ல சுமார 1000 பேர் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க வாழ்ற மக்களுடைய பெரும்பாலான தொழில் என்ன அப்படின்னா, தேவராட்டம் ஆடுவாங்க இல்லையா, அதுதான். சென்றாய பெருமாள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கடவுளை தான் அங்க இருக்கிற மக்கள் குலதெய்வமா வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கிராமத்து மக்கள் பாரம்பரியமா ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வீட்டுக்கு தலை பிள்ளையா பிறந்தா அவங்களுக்கு சென்னமுத்து அப்படின்னு பேர் தான் வைப்பாங்களாம். ஏ ஒன் செக் அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே சென்னமுத்துன்ற பேர் இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், நம்ம வீட்லேயும் சென்னமுத்து இருக்கும், பக்கத்து வீட்லேயும் சென்னமுத்து இருக்கும், அதுக்கு பக்கத்து வீட்லேயும் சென்னமுத்து இருக்கும், இப்படி ஊர் ஃபுல்லாக சென்னமுத்து தான் பேர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லவா, இப்போ எங்கள் அப்பா அவங்க அப்பாவுக்கு தலைப்பிள்ளைன்னு வைங்க, அதனால எங்கள் அப்பாவோட பேர் சென்னமுத்து. ஆனால் இப்போ எங்கள் அப்பாவுக்கு இருக்க ஒரு தலைப்பிள்ளை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்குமே சென்னமுத்துன்னு தான் பேர் வைப்பாங்க. இப்போ யாரை எப்படி கூப்பிடுவாங்க? இப்படியே கிட்டத்தட்ட அந்த கிராமத்தில் 1000 தலைகள் இருக்காங்க அப்படின்னா, அதில் 400 தலைகளுக்கு சென்னமுத்துன்னு பேர் தான் வச்சுருக்காங்களாம். கேட்குறதுக்கே ஏதோ திருப்பதியில் போயிட்டு மொட்டைன்னு கூப்பிட்டா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க இல்லையா, அப்படி இருக்குது. சென்னமுத்து அப்படின்னு கூப்பிட்டா எல்லா தலைகளும் திரும்பி பார்க்கும். அப்படி தான் அந்த ஊர் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கூப்பிட்றதுக்கு சிரமமாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அவங்களுடைய தொழிலை வச்சு அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ டீ கடை வச்சுருக்கவங்கள டீ கடை சென்னமுத்து அப்படின்னு சொன்னாங்க. பால் வியாபாரம் பத்திரமா இருங்க, ஸ்டே டியூன். ஐ ஹோப் லவ் டஸ் நாட் இன் வீஸ் உங்களை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இரவு இனிதாகட்டும், இனி காணும் வருடம் செழிப்பாகட்டும்.